பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் சந்தித்து கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்தது குறித்து விரிவான விளக்கத்தை நேற்றே நான் அறிவித்திருந்தேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் பல்வேறு வினாக்களை என்னிடம் கேட்டு அதற்குரிய பதிலையும் நேற்றே பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொன்னால் அதற்குரிய பதிலை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்து இது போன்ற தகவல்களை வந்து பரப்புவதாக அவர் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கட்சிக்கு ஆட்சிக்கும் எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் சரி கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை இங்கே பத்திரிகைகள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தரப்போகிறார் என்ற விவரத்தினை சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து சட்டமன்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். சார், உங்க ராஜினாமா திரும்ப பெறுறது தொடர்பாக கவர்னரை தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? உங்க ராஜினாமா திரும்ப பெறுறது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ராஜினாமை திரும்ப பெறுவதற்கு ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். சார், மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் மூன்று முறை ஆட்சி கட்டிலே அமைத்தினார்கள். மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள். அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை நியமித்தார்கள். அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மாண்புமிகு அம்மாவருடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவருடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக இருப்பதாக வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அதற்கு வந்து பாஜக தான் உங்களை வந்து இயக்குவதாக கூறப்படுகிறது. இதற்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன? அது வடிகட்டிய பொய், உண்மைக்கு மாறான தகவல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாகவும், அதே போன்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் அவருக்கு என்ன நடந்தது வீட்டில் என்பதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும் மாதிரியான கோரிக்கைகளை வந்து முன்வைத்திருக்காரு. இதுக்கு வந்து உங்களுடைய கருத்தினை, 75 நாட்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தீர்கள், முதல்வரை பார்த்தீர்களா, மருத்துவமனையில் நடந்தது என்ன? மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிலே அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும்,
உச்சநீதிமன்றத்தினுடைய இப்போது தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவிக்கும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டு உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூடி அவர்கள் தற்காலிகமாக ஒரு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து கூடிய விரைவில் நிரந்தர பொதுச் செயலாளருக்குரிய தேர்தலை முறைப்படி நடத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை எடுக்க வேண்டும் தான் சட்ட விதி. சட்டமன்றத்தில் உறுதியாக என்னுடைய பலம் தெரியும். சட்டப்படி அதிகாரம் இல்லை, சட்டப்படி அதிகாரம் முதலமைச்சர் பதவி வெறியோடைய பொதுமக்களை வீதி வீதியாக கிராம கிராமமாக மாவட்டங்கள் வாரியாக உறுதியாக நான் சந்திப்பேன். யார் வந்தாலும் அவர்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு அம்மாருடைய அண்ணன் பிள்ளைகள், அவருக்குரிய மரியாதை நான் எப்பொழுதும் அளித்திருக்கின்றேன். எப்பொழுதும் இப்பொழுதுமே எப்பொழுதுமே அளிப்பேன். உறுதியாக உறுதியாக
ஆளுநர் எந்த ஒரு ஆளுநராக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிதான் அவர் செயல்படுறாங்க. அதில் எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. ஏற்கனவே இதேதான் டாக்டர் புரட்சித்திரி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். மத்தியில் யாராண்டாலும் தமிழக மக்களுடைய சுகாதார உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது அதை எதிர்ப்பதற்கு குரல் கொடுப்போம். எங்களை ஆதரித்தால் நாங்களும் ஓபிஎஸ் என்ற தனிப்பட்ட முறைக்கு ஆதரவாக அரசுக்கு வளர்ச்சி மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்ற நிலையை நாட்டு மக்களுக்கு நாங்கள் உணர்த்துவோம். நிறைய சட்டமன்ற உறுப்பினர் என்னோட தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். உறுதியாக நாங்கள் வெற்றி வருவோம். மக்கள் சக்தி சட்டமன்றத்தை கூட்டுவது சட்டப்பேரவை தலைவருடைய அதிகாரம். இதுவரை இல்லை, இனி வந்தால் அதையும் சந்திப்போம். சட்டமன்றத்தில் சொன்னேன், நீங்கள் அவரிடம் தான் கேட்கிறீர்கள்.